தீபாவளியையொட்டி இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அடுத்த 3 நாட்களுக்கு 14,086 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை முடிவு. முதல் தனியார் விமான உற்பத்தி நிலையத்தை குஜராத்தில் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. ஏர்பஸ் நிறுவனமும் டாடா குழுமமும் இணைந்து விமானங்களை தயாரிப்பதாக தகவல். சிவகாசியில் பட்டாசு விற்பனை 20% விழுக்காடு சரிவு. ஆன்லைனில் பட்டாசு விற்பதை முறைப்படுத்த அரசுக்கு பட்டாசு வியாபாரிகள் கோரிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் செயல் திட்டங்களை அறிவித்தார் நடிகர் விஜய். தங்களுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று உறுதி. நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் மயங்கி விழுந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மாநாடு முடிந்ததும் நாற்காலிகள் இரும்பு தடுப்புகளை சேதப்படுத்திய தொண்டர்கள். திராவிட மாடலை விமர்சித்ததன் மூலம் விஜய் குழப்பத்தில் இருப்பதையே காட்டுகிறது. காய்த்த மரமே கல்லடிப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. காய்த்த மரம் தான் கல்லடிப்பட வேண்டும். ஆகவே இந்த ஆலமரத்தின் மீது பல பேர் கல்லடினாலும் தாங்கிக் கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. ஜேம்ஸ் நதி போன்றது திமுக, அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. கேரளா வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி 2 நாட்கள் பரப்புரை. பல இடங்களில் பிரியங்கா காந்தி பரப்புரை. விஜய் எவ்வளவுதான் கூறினாலும் அவர் பாஜகவின் சி டீம் தான். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. பல அரசியல் கட்சிகளுடைய ஏ டீம் பி டீம் பார்த்திருக்கிறோம். இது பாரதிய ஜனதாவுடைய சி டீம். லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதலில் 19 பேர் உயிரிழப்பு. இதுவரை இந்த தாக்குதலில் 2,672 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பட்டாசுக் கடையில் வெடி விபத்து. உணவகம் மற்றும் 8-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம்.